ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழரன். இன்னைக்கு உங்க தமிழரன் சேனல்ல ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியில நான் தெற்கு இத்தாலியோட அதிசயத்தை பத்தி பேச போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கீழே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவாலயம் இந்த தேவாலயத்தோட முதல் கட்டுமான பணியை 1185 வால்டர் ஒபமிலன் சொல்லப்படுற ஒரு ஆங்கில பாதிரியார் தொடங்கியிருக்காரு. பிறகு இந்த இடத்தை முஸ்லீம்கள் கைப்பற்றி 9வது நூற்றாண்டுல இதை ஒரு மசூதியா மாத்துறாங்க. மறுபடியும் 10வது நூற்றாண்டுல வந்து ரோமானியர்கள் இந்த இடத்தை கைப்பற்றி இதை மறுபடியும் ஒரு தேவாலயமா மாத்திருக்காங்க. இடைப்பட்ட காலத்துல இந்த தேவாலயத்தை நிறைய மாற்றங்கள் செஞ்சு கடைசியா 18வது நூற்றாண்டுல இதை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிக்கப்பட்ட இந்த தேவாலயம் கன்னி மாதாவுக்கு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்காங்க. Thank you.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நகரத்தில் வாழ்ந்து இருந்த ஒரு கன்னியாசியோட கல்லறை. இந்த நகரத்தை இதங்கு தான் காப்பதாக உள்ளூர் மக்கள் நம்புகிறாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்களோட உடல் எச்சங்கள் இங்கே தான் வச்சு பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த கடைசி நாட்களில் வரையப்பட்ட ஒரு ஓவியமும் இங்கே வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் பிரதான பலிபீடம். இந்த தேவாலயத்தை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. லத்தீன் காலத்து ஓவியங்கள் எல்லாம் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமானியர் காலத்தில் வந்து இத்தாலி மக்கள் வானவியல் எவ்வளோ முன்னேறி இருக்காங்கன்றதுக்கு இந்த தேவாலயம் ஒரு உதாரணமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், 12 ராசி மண்டலங்களையும் இதில் குறித்து வச்சுருக்காங்க. அவங்க அந்த காலத்திலேயே வானவியலில் முன்னேறி காணப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த நகரத்தில் வாழ்ந்த சில கன்னியாசிகளோட கல்லறை. இதை வந்து யாரும் உள்ள போய் பார்க்கலாது. என்ன ரொம்ப பாதுகாப்பான இடம்ன்றது அதால் பூட்டி வச்சுருக்காங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்த தேவாலயத்தில் திருவிழா நடக்கும்போது தான் இந்த கல்லறை திறப்பாங்க. அது வரைக்கும் இது பூட்டியே தான் இருக்கும். இதை தவிர்த்து நிலக்கல் அறையில் வந்து இந்த நகரத்தை ஆட்சி செய்த மன்னர்களுடைய உடல்கள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதையல்களும் இருக்குது. இப்போ கோவிட் டைம் என்று சொல்கிறதால அதெல்லாம் போய் பார்க்கலாது, அலோட் கிடையாது. நான் வேணுமெண்டா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கால் ட்ரை பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஜெயச சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னுக்கு நடந்த நிகழ்வுகளை தான் ஓவியமாகவும் சிலையாகவும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த தேவாலயத்தோட 3D பிரிண்ட். நீங்கள் முழு தேவாலயத்தையும் 360 கோண பாகையில் இங்கே பார்க்கலாம். இந்த தேவாலயம் கிட்டத்தட்ட 2 கால்பந்தாட்ட மைதானத்துக்கு சமனானது. ஐரோப்பிய கட்டடக்கலையில் வந்து இந்த ஊசிமுனை கோபுரங்களுக்குன்னு தனியிடம் இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் குறிப்பாக சர்ச்சுகளில் வந்து இந்த ஊசிமுனை இல்லாத ஒரு சர்ச்சை பார்க்கவே இல்லாது. அந்த வகையில் வந்து இந்த சர்ச்சுக்கும் ஒரு ஊசிமுனை கோபுரம் காணப்படுது. இது கிட்டத்தட்ட 8 மாடி கட்டடம் உயரம் கொண்டது. அதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. Thank you.
நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப தமிழரன். நன்றி உறவுகளை.